ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பாக்க போறோம்னா ஆக்ட் லைக் அ லேடி திங்க் லைக் அ மேன் பை ஸ்டீவ் ஹார்வி ஆண்களோட பொதுவான சிந்தனையையும் அவங்க ஆழமான எண்ணங்களை பெண்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட புக் தான் இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல ஆத்தருக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கற யோசனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவரு ரேடியோல ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு விமன் கால் பண்ணி இவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் கேள்வியா கேக்கலாம் இத ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு ஃபன்னான ஷோவா தான் போகணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த காலர்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது தான் அவங்களோட தேவைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆத்தரால புரிஞ்சுக்க முடிஞ்சது முக்கியமா பெண்கள் தான் கொடுக்கற அன்ப ஆண்கள் கண்ணாடி போல பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த புக்கை எழுதுறதுக்கான பெரிய தூண்டுதலா இருந்துச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஈக்குவல்ஸ் டு எம் சி ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் சொல்லல கூடவே இன்னொன்னு சொல்லிருக்காரு ஆண்கள் பெண்களை திருமணம் செஞ்சுக்கும் போது பெண்கள் எப்பவுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க இதே லவ்வ எப்பவுமே தந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருப்பாங்களாம் ஆனா பெண்கள் ஆண்கள் இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்கள நமக்கானவங்களா மாத்த முடியும் இதுக்கப்புறம் நிறைய அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கற நம்பிக்கையில திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம் ஆனா இது நிறைய சமயங்கள்ல நடக்கிறதில்ல இல்ல அதுக்கு காரணம் ஒருத்தர் இன்னொருத்தரோட எண்ணங்களை புரிஞ்சுக்காம நிறைய எதிர்பார்ப்பு தான் இப்போ பெண்கள் தரப்புல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பாப்போம் சாப்டர் ஒன் த மைண்ட் செட் ஆஃப் மென் இந்த ஆண்களோட டிஎன்ஏ மூணு விஷயத்தால செய்யப்பட்டிருக்கு நம்பர் ஒன் are? அவங்களோட அடையாளம் நம்பர் டூ அதாவது அவங்களோட நம்பர் அவங்க அவங்க இந்த விஷயம் பொருளாவும் இருக்கலாம் இல்ல பேர் புகழாவும் இருக்கலாம் இது எல்லா ஆண்களுக்கும் பொதுவா பொருந்துருது இவங்க சிஇஓவா இருக்கலாம் மேனேஜரா இருக்கலாம் ஸ்டாஃபாவும் இருக்கலாம் இந்த மூணு விஷயத்தையும் அடைஞ்சா மட்டும்தான் ஆண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட முழு கவனத்தையும் பெண்கள் மேல செலுத்த முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களோட கதையை அவங்க என்ன பட்டம் எத்தனை கைப்பற்றியிருக்காங்க அவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு இந்த மாதிரி தான் அதிக கவனத்தை செலுத்துவாங்க அவங்களோட லவ் லைஃபை விட சோ ஆண்களோட எண்ணங்கள் இன்ட்ரெஸ்ட் படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இந்த சிக்கு கோலம் மாதிரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆண் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்குன்னு சில டர்ம்ஸ் அண்ட் இந்த சொசைட்டி செட் பண்ணிடுது ஆம்பளை பையன் அழக்கூடாது ஆம்பளை பையன் தானே போய் வாங்கிட்டு வாய பையனா இருந்துட்டு இத கூட பண்ண முடியல எப்ப வேலைக்கு போற நீ தான்ப்பா குடும்பத்தை காப்பாத்தனும் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு நிறைய டிமாண்ட்ஸ இந்த உலகம் வச்சிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுதான் அவங்க மேன்ஹுட்குள்ளேயே போறாங்க ஆனா எல்லா ஆண்களும் மார்னிங் எழுந்த உடனே உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காது என் கண்மணி அப்படின்னு டயலாக் சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது சிலர் அவங்களோட லவ்வ உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேஷுவலாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன எந்த டிமாண்ட்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு பெரிய ஸ்டோரி இன்னைக்கு நம்ம போக்கஸ் மென் மேலதான் சாப்டர் நம்பர் டூ ஆர் லவ் இஸ் நாட் லைக் யோர் லவ் இந்த புக்கோட ஆத்தர் பெண்களோட லவ்வ மெஷர் பண்ணவே முடியாது சொல்றாரு இந்த உலகத்திலேயே பெண்களோட லவ்ல கருணை இறக்கம் பொதுநலம் அப்படின்னு இந்த எல்லா இன்கிரீடியண்ட்டுமே இருக்கும் கூடவே அது பெருகிக்கிட்டே போற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத லவ்வும் இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா தன்னோட பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே பாசத்தை தான் ஒரு அம்மா தருவாங்க ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தாலும் அதே லவ் தான் ஒரு வைஃபும் தருவாங்க பாலுக்கு பதிலா பலூனை வாங்கி கொடுத்தாலும் கோச்சுக்கிட்டாலும் அதே லவ் தான் ஒரு மகளும் தருவா பொதுவாவே ஒரு விமன் உங்களை ட்ரூவா லவ் பண்ணாங்கன்னா அவங்க காடு மலை கடல்னு எதுவா இருந்தாலும் தாண்டி வருவாங்க எப்படி சிண்ட்ரலா தன்னோட கிங்க பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து தப்பிச்சு கோட்டைக்கு வந்தாலோ அனார்கலி சலீம்காக கல்லறையில இறந்தாலோ அப்படி ஒரு அன்கண்டிஷனல் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லவ்வ தருவாங்க உங்களுக்குன்னு நிறைய ஹார்ட் டைம்ஸ் இருந்திருக்கும் நீங்க நீங்களாவே இருந்திருக்க மாட்டீங்க ஆனா நீங்க அந்த கஷ்ட காலங்களை திரும்பி பார்த்தா பக்கத்துல அவங்க உங்க கூடயே இருந்திருப்பாங்க உங்க கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற பில்லோ மாதிரி இருந்திருப்பாங்க சினிமால மட்டும் இல்லைங்க உங்க லைஃப்லயும் நீங்க கொஞ்சம் பொம்மி யாமினி இந்த மாதிரியும் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த புக்கோட ஆத்தர் விமனுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான் அவங்க கொடுக்கற அன்பு அப்படியே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் நீங்க ஒரு விமன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்னர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஸ்வீட்டான ஹம்புளான ரொமான்டிக்கான சப்போர்டிவான ஒரு பர்சன் வேணும்னு தான் சொல்லுவாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு இந்த உலகத்துலயே நீ தான் அழகு நீ தான் என்ன கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்னு சொன்னா போதும் ஆனா இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான லவ்வ நீங்க ஒரு மேன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது அது ஒரு கொரியன் டிராமாலவனா நடக்குமே தவிர ரியாலிட்டில கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்ல போனா நாசிஸ்ட் ராஜா ஓடையில இருக்க தண்ணியில தன்னோட ரிஃப்ளெக்ஷன பார்த்து அதையே லவ் பண்ணி அந்த லவ் வெற்றி அடையாம போய் இறந்து போன மாதிரி தான் நீங்களும் தான் கொடுக்கற லவ் எக்ஸாக்டா எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே டிஸ்னில வர ஹாப்பி என்டிங் ஸ்டோரி மாதிரி முடியாது சில டைம்ல பாலா படம் கிளைமேக்ஸ் மாதிரியும் முடிஞ்சிரும் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்கள் தன்னோட லவ்வை வெளிப்படையா வெளிப்படுத்தல அப்படிங்கறதால அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க அதுல அவங்க உண்மையா இல்லன்னு அர்த்தம் இல்ல அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க உங்கள மாதிரி இல்ல அவ்ளோதான் டிஃப்ரெண்டா இருக்காங்க அதே மாதிரி அவங்க அன்ப வெளிக்காட்டுற முறையும் டிஃபரெண்டா தான் இருக்கும் கடைசியா சொல்லணும்னா இந்த லைஃப்ல எதுவுமே பர்ஃபெக்ட் இல்ல நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்படி பண்ண அப்படி ஆயிடுமா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்றதில்ல அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்போ அதுல நம்ம எதிர்பார்க்கிற எல்லா ரிசல்ட்டுமே வந்துராது ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒரே டீம்ல இருக்கீங்க அதுல உங்களுக்கு வர பிரச்சனைகள் தான் ஆப்போசிட் டீம் நீங்க சண்டை போட வேண்டியது அந்த பிரச்சனை கூட தான் உங்க பார்ட்னர் கூட இல்லை ஸோ அன்பு அப்படிங்கிறது கலங்கரை விளக்க மாதிரி அடைய முடியாத தூரத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா இருட்டல வழி தெரியாம நீங்க இருக்கும்போது இங்க தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிட்டு போகும் சரி லாஸ்டா இதை பாட்டாவே படிச்சிருட்டுமா அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன் என் கலங்கரை விளக்கமே உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சிருந்துச்சா அப்ப மறக்காம லைக் பட்டனை அழுத்தி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐ கான் அழுத்திருங்க அடுத்த வீடியோவில பார்ப்போம் தேங்க் யூ